கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒருவர் திருமணம் செய்தார். திருமணம் செய்த சில மாதங்களுக்குள்ளேயே வெளிநாட்டுக்கு போய்விட்டார். இந்த ஊரில் போதிய வருமானத்துக்குரிய வேலை இல்லை என்று சொல்லி வெளிநாட்டில் அதிகமாக சம்பாதிக்கிறான் அடிப்படையில் போயிட்டார். போனவருக்கு திரும்பி வர முடியலை. ஒரு வருஷம், ரெண்டு வருஷம், மூணு வருஷம், நாலு வருஷம் நீடித்து கொண்டே இருந்தது. இன்னும் ஒரு வருஷம், இன்னும் ஒரு வருஷம், அவ்விதமாக 7-8 வருஷம். திருமணமான ஒரு மாதத்திலேயே இவர் வந்து 7-8 வருஷம் வெளிநாட்டுக்கு போயிட்டார். இப்போ இவர்களும் மத்தியில் உறவு இருக்கிறது, ஆனால் ஐக்கியம் இல்லை. ஐக்கியம் என்பது மனரீதியான ஐக்கியம் இருக்கிறது, ஆனால் திருமண வாழ்வு எதற்காக என்ற அடிப்படையில் சிந்திக்கப்பட்டு அந்த ஐக்கியம் அனுபவிக்கப்படவில்லை. ஆனால் உறவு இருக்கிறது. இங்கே இருக்கிற இவர்கள் மனைவி, அங்கே இருக்கிற அவர் கணவர். ஆனால் உறவு இருக்கிறது, ஐக்கியம் அனுபவிக்கப்படவில்லை. உறவு என்பது ஐக்கியத்தை அனுபவிப்பதற்குத்தான். வெறும் உறவையோடு வாழ்வதில் எந்த விதமான உண்மையான பலனும் இல்லை. ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் கூட நம்மில் அநேகர் உறவுடையவர்களாக இருப்பதாக எண்ணுகிறோம். தேவனை நாம் நம்முடைய வாழ்க்கையில் பெற்றிருக்கிறோம், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், இரட்சகராக பெற்றிருக்கிறோம். இவ்விதமாக ஏதோ ஒரு விதத்தில் வி ஹவ் காட் சம் ரிலேஷன்ஷிப் வித் காட், தேவனோட உறவை பெற்றிருக்கிறோம். ஆனால் உறவு என்பது ஐக்கியத்தை நமக்கு கொடுக்கணும். இதற்காக தான் யோவான் 15 வாஸ்து பார்க்கும் பொழுது ஆண்டவர் சொல்வார், 4 வசனத்தில், என்னில் நிலைத்திருங்கள், அபைட் இன் மீ. அப்போது அங்கே வந்து அவர் இப்போ சொல்லுகிற பொழுது, நான் ஒரு திராட்சை செடி, நீங்கள்லாம் கொடிகள். இதுதான் ஐக்கியத்தின் அனுபவம். இன்று நம்மில் அநேகர் உறவுகளை மட்டும் நாம் உறுதிப்படுத்தி கொள்கிறோம். ஒரு ஜபம் பண்ணி, ஒரு பைபிள் படித்து, ஆராதனைக்கு போய், இந்த மாதிரி உறவுகளையெல்லாம் அனுபவிக்கிறோம், அதை உறவுகளை உறுதிப்படுத்துகிறோம். ஆனால் உறவு என்பது ஒரு ஐக்கியத்தை தருவதற்கு. அப்போ அந்த உறவை பயன்படுத்தி ஆண்டவரோடு ஒரு நல்ல ஒரு ஐக்கியத்தை உருவாக்கணும். அது எப்படி நடக்கிறோம்? ஆண்டவரோடு நம்ம அதிகமாக பேசணும், ஆண்டவருடைய சத்தத்தை நம்ம கேட்கணும், ஆண்டவர் நம்முடைய உரிதத்தில் உணரணும், ஆண்டவரை வாழ்க்கையினுடைய எல்லா பகுதிகளிலும் நாம் வந்து சம்மந்தப்படுத்தணும். எப்பொழுதும் ஒரு மூலையில் உட்காந்து ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தால் தான் ஐக்கியம் வளரும் என்று அர்த்தம் இல்லை. கணிசமான நேரங்கள் தனியாக அமர்ந்து நம்முடைய இருதயங்களை ஆண்டவருடைய சமூகத்தில் ஊற்றணும், அதுதான் ஐக்கியம் வளரும். வெறுமனே திருச்சபைகளுக்கு போயிட்டு வந்தோம், ஆராதனை பண்ணிட்டு வந்தோம், ஜெபக்கூட்டத்தில் கலந்து கொண்டு வந்தோம் என்பதற்காக ஐக்கியம் வளராது. அதில் பக்தி வளரும், அதாவது ஆன்மீக அனுபவம், அதாவது ஆன்மீக செயல்பாடுகள் வளரும். ஆனால் ஐக்கிய வளர்வு என்பது தனிப்பட்ட முறையில் ஆண்டவர் தேடுறது. அப்போ நிறைய நேரம் நம்ம தனியாக தேடணும். மற்ற நேரங்களில் ஒரு வேலை செஞ்சாலும், ஒரு தொழில் செஞ்சாலும், இல்லை ஒரு இடத்துக்கு போனாலும் வந்தாலும், பல்வேறு வாழ்க்கை சூழல்களில் ஆண்டவரை நாம் வந்து சம்மந்தப்படுத்தணும். அந்த இடத்துல ஆண்டவர் நம்மோட இருக்கிறாரு, அப்படி ஆண்டவர் நம்மோடு இருக்கிறாருன்னா அந்த சூழல் எப்படி இருக்கணும், அப்படியெல்லாம் நம்ம சிந்திக்கணும். ஒரு வியாபாரம் செய்தாலும் சரி, ஒரு பொருளை வாங்கினாலும் சரி, கொடுத்தாலும் சரி, இப்படி எல்லா காரியங்களிலும் நீங்கள் ஆண்டவரை சம்மந்தப்படுத்துகிற பொழுது அங்கு தான் ஐக்கியம் வருகிறது. அங்கே நீங்கள் கான்ஸ்டண்ட்டாக என்ன பண்ணுறீங்கன்னா, காட்ஸ் ஃபெலோஷிப்பை ஃபீல் பண்ணுறீங்க. இந்த ஃபெலோஷிப் ஃபீலிங் தான் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அப்போது நாம் வந்து தேவனுடைய ஐக்கியத்தினுடைய ஒரு அனுபவத்துக்குள்ளே வருகிற பொழுது தான் வாழ்க்கையே மாறுகிறது. யோவான் 15 அதுதான். ஏதோ நம்ம ஆண்டவரை அறிந்திருக்கிறோம், அவர் என்னுடைய இரட்சகராக இருக்கிறார், இல்லை அவர் ஆண்டவராக இருக்கிறார், அவர் தேவனாக இருக்கிறார் என்ற உறவை மட்டும் சொல்லுகிறதில்ல. அந்த தேவன் என்னுடைய வாழ்க்கையை தன்னுடைய வாழ்க்கையில் சம்மந்தப்பட்டிருக்கிறார், என்னுடைய வாழ்க்கையில் என்னோடு இருக்கிறார், என்னை வழி நடத்துகிறார், என்னோடு பேசுகிறார், நான் பேசுவதை கேட்கிறார், என்னுடைய வாழ்க்கையை கட்டுப்படுத்துகிறார். இந்த விதமாக சொல்லத்தகுந்த அளவிற்கு நம்முடைய வாழ்க்கையில் ஐக்கியத்தை அனுபவிக்க வேண்டிய அநேகருக்கு தேவ பக்தி என்பது தேவன்ற ஒருவர் இருக்கிறார், அவருக்கு நம்ம கனம் கொடுக்கணும், மரியாதை கொடுக்கணும், அவரை நம்ம நேசிக்கணும், அந்த அளவு தான். ஆனால் ஐக்கியத்தை அனுபவிக்கவில்லை. ஆம் அருமைகளை, ஆண்டவரை அதிகமாக தேடுங்கள். வாழ்க்கையினுடைய எல்லா பகுதிகளிலும் ஆண்டவரை சிந்தித்து கொள்ளுங்கள். போகையிலும் வருகையிலும் அவரை குறித்த ஒரு சிந்தனை நமக்கு இருக்கும் பொழுது நம்முடைய சிந்தனைகளும் சரியாக இருக்கும், செயல்களும் சரியாக இருக்கும், வாழ்க்கையும் சரியாக இருக்கும். அதனுடைய வாழ்க்கையை மாற்றும், சுபாவங்களை மாற்றும். இந்த விதமான நல்ல அனுபவங்களுக்கு நேர செல்வதற்கு ஐக்கியம் அவசியம். எனவே ஏதோ ஒரு உறவுக்குள் மட்டும் இராதபடிக்கு அந்த உறவு ஏற்படுத்த வேண்டிய ஐக்கியத்துக்குள் இருக்கிற நிச்சயத்தை பெறுவோம். அதுதான் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும், அதுதான் ஆவிக்குரிய கனிகளை உருவாக்கும், அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் தேவன் மகிமைப்படுவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கும். கர்த்தர் தாமே உங்களை விசேஷமாக ஆசீர்வதித்து தொடர்ந்து வழி நடத்துவாராக. 2021 சாம்சன் பால் எழுதிய புதிய தினசரி தியான நூல்கள் தமிழிலும் ஆங்கிலத்திலும் ஒவ்வொரு நாளும் தெளிவான தேவ வழிகளை உங்களுக்கு காண்பிக்கும் வல்லமையான தியான நூல். மேலும் வாலிபர்களுக்காக, சிறு பிள்ளைகளுக்காக விசேஷ தியான நூல்கள். உங்கள் பிரதிக்கு உடனே தொடர்பு கொள்ளுங்கள். நம்பர் 126 முத்தையா முதலியார் திரு, முத்தையால்பேட்டை, பாண்டிச்சேரி. தற்பொழுது அமேசான் .in இலும் எங்களுடைய புத்தகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம்.